قل جاء الحق وزهق الباطل، إن الباطل كان زهوقا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணம் பேசி வைத்த பெண்ணோடு ஃபோனில் பேசுறது அல்லது நேரடியாக போய் அடிக்கடி அவங்க சந்திச்சுக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே, இது வந்து அனுமதியான விஷயமா அப்படி என்று பலரும் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தன்னுடைய சொந்த நாட்டில் ஒரு பெண்ணு பார்க்க சொல்கிறாங்க, பெண்ணை ஃபோனில் கண்டக்ட் பண்ணி பேசி எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரே நாடியாக ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க பொண்ணுக்கு. இது பெரும்பான்மையாக நடக்கக்கூடியது. ஒரு ஃபோன் அனுப்பி வைப்பாங்க, நல்ல ஒரு ஃபோன் அனுப்பி வைப்பாங்க. இது எதுக்குன்னு சொன்னால் ஃபோனில் எப்போவுமே அவங்க உரையாடிட்டு இருக்கிறதுக்கு. இப்படி அவங்க ஃபோனில் உரையாடிட்டு இருந்து அப்புறம் அவங்க வந்து கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குது, பொண்ணை பிடிச்சிருக்குது, பட் மாப்பிள்ளைக்கு தொழில் இன்னும் கிடைக்கல, அவர் இன்னும் சம்பாதிக்க தொடங்கலை, சம்பாதிக்காமல் என்ன திருமணம், அப்போ திருமணம் வந்து அப்புறமா நடத்திடலாம், இப்போ பேசி வச்சிடலாம் அப்படின்ட்டு அடையாளம் போகிறது. ஒரு அடையாளத்தை போட்டு வச்சுருவாங்க, அப்புறம் வந்து அவங்க பேசிக்குவாங்க, அவங்க அதாவது காதல் பண்ணுவாங்க. அது வந்து கணவன் அதாவது காதல் பண்ணுறதுல அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணுறது வந்து ஒரு வகை காதல். அதை நம்ம ஏற்கனவே நம்ம பேசியாச்சு, அது தப்பு. இது எல்லாருக்கும் சம்மதம். அம்மா அப்பாவே வந்து உட்காந்து டீ கொடுத்துட்டு அங்கெல்லாம் போய் நிற்பாங்க, கல்யாணம் பண்ண போகிறவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ கல்யாணம் பண்ண போகிறவருங்கிறத எக்ரி ஆனதுக்கு பிறகு, தாய் தகப்பன்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இது மார்க்க ரீதியாக அனுமதியான ஒரு விடயமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுதான் சப்ஜெக்ட். சரி, இப்போ நாங்கள் பார்க்கலாம். முதல்ல வந்து மார்க்க ரீதியாக இது ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயம். இஸ்லாம் ஹராமாக்கியிருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்நிய ஆணோடு பேசுகிறத ஹராம்ன்றே தடுத்துறாங்க. இல்லை யஹ்லுவன் ரஜுலும் பிம்ராத்தின், ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் தனிமையில் இருக்க வேண்டாம், அப்படி இருந்தால் இல்லா சாலிதகும ஷைத்தான், நான் மூணாவதாக ஷைத்தான் வந்து அங்கே உட்கார்ந்துருவான், உட்கார வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கக்கூடாது, அஜ்நபியானவங்க, திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதியானவங்க ஒரு பெண்ணோட என்ன செய்யக்கூடாது, தனிச்சிருக்கக்கூடாது. சொந்த சகோதரம், வாப்பா, சாச்சா, சொந்த மாமா இவங்கள்லாம் வந்து உட்கார்ந்து பேசலாம், அது அனுமதிக்கப்பட்டவங்க, அது மஹரமானவங்க. அஜ்நபியானவங்க உட்கார்ந்து பேசக்கூடாது, இது வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு. அதே மாதிரி 33வது அத்தியாயம் 34வது வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா ஒரு பெண் வந்து ஒரு குலைந்து குலைந்து பேச வேண்டாம், வலா தஃதஅன பில் கவுல், குலைந்து குலைந்து பேச வேண்டாம், ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரத், நீங்கள் குலைந்து குலைந்து பேசினால் மனசில் காமம் என்கிற அந்த நோய் இருக்கிறவன் அதை ருசிக்க தொடங்குவான். ஃபகுல்ன கவுல மஅரூஃபா, பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் தெளிவாக பேசிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபோன் பண்ணி அவர் இருக்காரா அப்படின்னு, அவர் இல்லை நீங்கள் யார் அப்படிம்பாங்க, உனக்கு தேவையில்லாத விஷயம். அவர் இல்லைன்றதோட விஷயம் முடியாதான் குல்ன கவுல மஅரூஃபா, தெளிவாக பேசுகிறது. கால் பண்ணி அவங்க அண்ணன் பேரை சொல்லி அதை கேட்பாங்க, அப்துல்லா இருக்காரா அப்படின்னு, அப்துல்லா இல்லை அவ்வளோதான் வச்சாச்சு, அப்துல்லா இல்லை நீங்கள் யார் அப்படின்றாங்க. அப்போ அந்த குலைந்து குலைந்து பேசுகிற அப்போ அவனுக்கு தெரியும், சுவைக்க தொடங்கிடுவான். இதில் ஒரு சண்டை நடக்கும் என்னென்னா, சில நேரம் ராங் கால் எடுப்பான், மிஸ் கால், மேடம் 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 மேடம், கொஞ்சம் கொஞ்ச நேரம் மேடம், வந்து நீங்கள் எந்த ஊருன்னு மட்டும் சொல்லுங்கள் மேடம், நீ பூனை வெய்யி அம்பா அவ, இல்லை இல்லை மேடம் 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 வைக்கணும் வேணாம் மேடம், ப்ளீஸ் மேடம், தவறுதலாக உங்களுக்கு வந்தாலும் வந்துச்சு, உன் பேரை மட்டும் சொல்லுங்கள் மேடம், இல்லை இல்லை நீ ஃபோனை வெய்யி ஃபோனை வைய, எதுக்கு அவன்கிட்ட ஃபோனை வெய்யி ஃபோனை வையன்னு கட் பண்ணணும், நம்மக்கிட்டையும் ஃபோனை கட் பண்ண முடியுமா இல்லையா, நம்ம பட்டனை நசிச்சு ஃபோனை கட் பண்ணலாமே, கட் பண்ணாமல் குலைந்து குலைந்து பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் இஸ்லாம் தடுக்கக்கூடிய ஒரு விடயம். அப்புறம் கல்யாணம் பேசி வச்சுட்டேன்னு சொன்னோன்னா, அந்த 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 பேசி வச்சது வந்து இஸ்லாம் எகிரி ஆக்கலை. பேசி வச்சதெல்லாம் முடியாது. கல்யாணம் பொண்ணு பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், ரெண்டு தடவை பார்க்கலாம், மூணு தடவை வேணுமெண்டாக பார்க்கலாம், திருப்தி இல்லை இன்னொரு தடவை பார்த்துறோம் அப்படின்ட்டு பொண்ணை பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், முடிவை கொடுத்துடணும், முடியும் முடியாது அப்படின்னு முடிஞ்சு பிரிஞ்சிடணும். முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் முடியும்னு சொல்லிட்டு இருந்தானே, நீ தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாமாண்டா இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை, முடியாது. அதுக்கு என்ன செய்யணும் என்றால், அவங்க நிக்காக நடத்தணும், திருமணம் நடத்தணும், ஈஜாப் கபுல்னு சொல்கிறது, ஒப்புவித்தல் ஒப்படுத்தல். அது குறைந்தபட்சம் ரெண்டு சாட்சிகள் முன்னிலையில், பெண்ணுடைய ஒலிகாரர், பெண்ணுடைய தகப்பனார் இருந்தால் தகப்பனார், தகப்பனார் இல்லாட்டி பெண்ணை பாதுகாக்கிற ஒருத்தர் வந்து அங்கே இருப்பார், மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண வேண்டிய மாப்பிள்ளை இருப்பாங்க, மகர் தொகையை பேசி தீர்மானிச்சுக்குவாங்க. சீதனும் பேசுகிறது இல்லை, மகர் தான் பேசணும், இவ்வளவு மகர் ஏற்றுக்கிறையாமான்னு அவங்க ஏற்றுக்கிட்டோன்னு இந்த மாப்பிள்ளைக்கிட்ட அந்த மணமக அந்த மணமகளினுடைய பொறுப்புதாரி, பாப்பா இருக்கார் இல்லையா,
கல்யாணம் முடிச்சு கொடுப்பார். எப்படி முடிச்சு கொடுப்பாருன்னா, சிம்பிள், இதுக்கு மௌலவியே தேவையில்லை. இவ்வளவு மகரை பெற்று என்னுடைய மகளை உனக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன், இவ்வளவு மகரை பெற்று என்னுடைய தங்கையை உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன், இவ்வளவு மகரை பெற்று என்னுடைய மகனின் மகளை உனக்கு திருமணம் முடித்து தர்றேன், அந்த உறவை சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பாதுகாப்பாக இருக்க பாப்பா, உமா பாப்பட பாப்பா இருப்பாங்க, சாச்சா மாதிரி இருப்பாங்க, பெரியப்பா இருப்பார், மகன் இருப்பார். நிக்காக நடந்து டிவோர்ஸ் ஆன பெண்களுக்கு பெரிய வளர்ந்த மகன் இருந்தால், 10 வயசுக்கு மேற்பட்ட மகன் இருந்தால் மகன் கூட அந்த கல்யாணத்தை தாய்க்கு நடத்தி வைக்கலாம். அப்படி நடத்தி வைப்பாங்க, நான் வந்து உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன். அப்போ அந்த மாப்பிள்ளை என்ன செய்வார்னு சொன்னால், அவங்க மகளை வந்து என்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி அம்பாங்க. இது குறைந்தபட்சம் 2 சாட்சிகள் இருக்கும். அப்போ இது ஈஜாப் கபுலுங்கிறது. அல்லாஹ்வுடைய சட்டம் இவ்வளவு, நாட்டு சட்டம் அதை எழுதி ரிஜிஸ்டர் பண்ணுறது, வழங்கிட்டால் அந்த நாட்டு சட்டம் இப்போதைக்கு இல்லைன்னாலும் இவங்க ஃபோனில் பேசணுமா இருந்தால் இவ்வளவு நடந்தாகணும், இவ்வளவு நடந்தாகணும். அப்போ நான் வந்து திருமணம் முடிச்சு தர்றேன் அப்படி என்று சொல்லி அவங்க எகிரி ஆகிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இது ஹலால் ஆகுது. அதுக்கப்புறம் மனைவி தான், அவங்க சந்திக்கலாம், தொட்டு பேசலாம், அவங்களோட தங்கலாம் எல்லாமே, அதான் மனைவி, முழு மனைவி. நாட்டு சட்டத்துக்கு தான் அடுத்தது ரிஜிஸ்டர். அப்போ வந்து திருமணத்தை தள்ளி வச்சுக்கிட்டு அப்படி இருக்கலாமான்னு கேட்டால், இதையாவது செஞ்சே ஆகணும், அப்படி இல்லாமல் பேசக்கூடாது. சும்மா ஒரு பேச்சை பாருங்கள், பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க எவ்வளவோ பேசியிருப்பாங்க, எவ்வளவோ ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க, எங்கெல்லாம் வீடியோ போயின் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது பிறகு ஏதாவது ஒரு சமாச்சாரம், கல்யாணமே நடக்கலையே, வேணாம் இந்த பொண்ணுன்னு அவன் விட்டாண்டா இவன் நிலமை என்ன, சிந்திச்சு பாருங்கள். இன்னொரு மாப்பிள்ளை எடுத்துடலாமா? இல்லைங்க, அதை மகரை பெற்று அது 2 சாட்சி முன்னிலையில் அதை வந்து நிக்காக நடத்திடணும். சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்மக்கிட்ட வருமானம் இல்லையே, அப்புறமா வந்து கல்யாணம் முடிச்சிடலாமே, இப்போ பேசிக்கிட்டே இருப்போமே, வருமானம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும்னு யார் சொன்னது? நீங்கள் அப்புறமா வேணுமெண்டா நீங்கள் உழைக்கலாம், இப்போவே நீங்கள் கல்யாணம் முடிக்கலாமே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து அனுமதிச்சுட்டு பேச விடாமல் திருமணம் முடித்து கொடுத்துட்டு பேச விடுங்க, திருமணத்தை நடத்திடுங்க, நிக்காக பதிஞ்சு விடுங்க. அப்போ மாற முடியாது இல்லை, துரோகம் செய்ய முடியாது இல்லை, அப்போ வந்து எந்த வேலையுமே அவங்க பண்ண முடியாத ஒரு சமுதாயத்தில் வந்து இது சாதாரணமான விஷயமா போச்சு. பேசுறது விடுறது, பேசுறது விடுறது, இப்படியே பொண்ணு பார்த்து 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 1 மாதம் பேசுகிற, 2 மாதம் பேசுறது, ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது விட்டுட்டு போகிறது, இதே புழப்பாக போச்சு. அப்படி இருக்கக்கூடாது, அவங்களுக்கே கல்யாணம் முடிச்சு கொடுங்க. எல்லாம் சரியென்ன மாப்பிள்ளை, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணு எல்லாம் பிடிச்சிருக்குது, எல்லாமே நல்லவனா, திருமணம் முடிச்சு கொடுங்க. அப்போ மார்க்க சட்டப்படி திருமணம் பேசி வச்ச பெண்ணோடு பேச முடியாது, திருமணம் முடித்த பெண்ணோடு தான் பேச முடியும். அப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நான் பேசணும், அப்போ கல்யாணத்தை முடிங்க. ஆன்லைனில் இப்போ கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கிறே, ஆன்லைனில் நீங்கள் திருமணத்தை முடிச்சிடுங்க, முடிக்கலாம். அப்படி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனில் பேசலாம், நீங்கள் நாட்டுக்கு வந்தது பிறகு நீங்கள் மனைவியை கைப்பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒலிமாச்சாப்பாட்டை கொடுத்துடலாம். திருமணம் முடித்து மணமகன் வந்து ஒரு விருந்து கொடுப்பார், அதை ஒலிமாச்சாப்பாடுன்னு சொல்கிறது. அதை அப்புறமா நீங்கள் கொடுக்கலாம் ஒலிமாவை. இப்போ மகரை கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிடுங்க. இதுதான் இந்த கேள்விக்கான பதில் அறிக்கை. எனவே கணவன் மனைவி ஆனதுக்கு பிறகுதான் அவங்க பேசணும், மனைவியை காதலிக்க வேணுமே தவிர அடுத்தவள்ள காதலிக்கிறது இதெல்லாம் மார்க்க ரீதியான ஹராமான விடையில தவறுகள் நடக்காது, நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இதில் பாதிக்கப்படுறது 2 தரப்பிலுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயத்தில் நாங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வார்கள்.